Hey guys, welcome to Anithasampath Vlogs. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன். இன்னைக்கு உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படினா இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து ரெடி ஆகலாம் அப்படிங்கற மாதிரி வீட்லயே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபேஷியல் வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த ஃபேஷியல் வந்து நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு ஆட் பண்ணி நீங்க பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப பேசிக்கா வீட்ல என்ன கிடைக்குமோ அதெல்லாமும் வச்சு செய்யற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சோ ஃபேஸ் வாஷ் வந்து நான் பண்ணிட்டேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மில்க். நான் மில்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த மில்க் பார்த்தீங்கன்னா ஆடையோட சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஆடை நல்லா தெரியும். இந்த மாதிரி காட்டன் வச்சுக்கோங்க, இதில் டிப் பண்ணிவிடுங்க. மில்க் வந்து பேசிக்கலாக பயங்கரமான மாய்ஸ்சர் கொடுக்கும். மில்க் டிப் பண்ண எல்லாமே போயிடுச்சு. ஆக்சுவலி மில்க் வந்து செம்மையான மாய்ஸ்சரைசிங் ஒரு லோஷன் மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை. இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ட்ரை பண்ணிங்கன்னா மறுநாளே வந்து ஸ்கின் பயங்கர பிரைட்டனிங்காக இருக்கும். இப்போ நான் வந்து இதை ஷோ போகிறேன். இப்போ நாளைக்கு பிபி ஜோடிகள் ஷோன்னுங்களே, நான் அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக டான்ஸ் ப்ராக்டிஸ் அது இது வெளியே போகிறது அப்படி இப்படின்னு போய் ஸ்கின்னை பார்த்தே இருந்திருக்க மாட்டேன். ஸோ நாளைக்கு ஷூட்னா மேக்கப் உட்காரவே உட்காராது. அப்படியே நம்ம ஷூட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணாலும் மேக்கப் வெளியே வெளியே வந்து தெரியும், திட்டு திட்டாக இருக்கும் அதெல்லாம் ஆகும். ஸோ நைட்டே வந்து நான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீட்டிலே பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து மேக்கப்பும் செம்மையாக உட்காரும். மேக்கப் பண்ணாலும் ஸ்கின் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்கின். அதனால் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் காட்டன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்க வந்து கையை வச்சு நல்லா மசாஜ் கொடுக்கலாம். வெறும் ஆடை கூட எடுத்து வச்சுக்கலாம். வெறும் ஆடையிலே நிறைய பால் கண்டென்ட், அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதை வச்சு கூட நீங்க பண்ணலாம். ஸோ நான் நாளைக்கு ஷோ இல்லை நாளைக்கு ஷூட் அப்படின்னா முன்னாடி நாள் இதான் பண்ணுவேன். பசும் பாலாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. எப்பவுமே பண்ணும்போது கீழே தேய்க்கக்கூடாது, மூஞ்சி சாக் ஆகிடும், மேலே தான் தேய்க்கணும். ஓகே, ஸோ மில்க் போட்டோடனே ஸ்கின்ல வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப சாஃப்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கின்னோட ட்ரைனஸ் அதை அப்படியே எடுத்துரும். ஆல்சோ ஸ்கின்ல இருக்க எல்லா இம்ப்யூரிட்டிஸும் வெளியே வந்துடும். அழுக்கோடையும் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா அழுக்கு வந்து இன்னும் இன்னும் ஸ்கின்குள்ளே தான் போகும். ஸோ மில்க் போட்டு எல்லாருக்கும் வெளியே எடுத்துட்டு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டெப் டூக்கு போகணும். ஸோ ஸ்டெப் டூக்கு வந்து ஸ்கின்ன ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங்க்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஹனி ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரிஜினல் ஹனி. வெறும் சீக்ஸில் மட்டும் போடுங்க. ஐப்ரோஸ், ஐஸ் இதெல்லாத்தையும் தவிர நார்மலான ஸ்கின்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சும்மா எந்த ஃபேஸ் பேக் வந்து சும்மா நீங்கள் கடலை மாவு அதெல்லாம் கலக்கினீங்கன்னா கூட அதில் கொஞ்சம் ஹனி சேர்த்திங்கன்னா ஸ்கின் வந்து இன்னும் நரிஷ்டாக இருக்கும். ஹனி சப்போஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சமாக பைத்தமாவோ அதை கலந்து கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். அப்புறம் ஹனி அண்ட் சுகர் ஸ்க்ரப் வந்து உங்களோட காலுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ காலில் இருக்க அழுக்கும் வெளியே வந்துடும், கால் வந்து நல்லா நரிஷ்டாக இருக்கும். அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் இதுக்கெல்லாமும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரப்பிங் பேசிக்கில் எதுக்கு பண்ணணும்னா டெட் ஸ்கின் செல்ஸ், அதாவது உங்கள் ஸ்கின்ல வந்து சில செல்ஸ்லாம் வந்து உயிர் போட இருக்காது. எப்படி பாம்போட டெட் ஸ்கின் அடுத்து சட்டையாக உரிச்சிட்டு திரும்பி புது ஸ்கின் வரும்ல, அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்கின் எப்பவுமே பழைய ஸ்கின் வெளியே வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்கின்னெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி வெளியே எடுத்துட்டிங்கன்னா பேபி ஸ்கின் வந்து வெளியே வரும். நான் வந்து ரொம்ப ஹார்ஷாக பண்ணல, ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம். நம்ம உடம்புல இருக்க ஸ்கின்னை விட நம்ம மூஞ்சில் இருக்க ஸ்கின் வந்து பல மடங்கு சாஃப்டர், ரொம்ப சென்சிட்டிவ். அதை விட கண்ணு கீழே இருக்கிறது இன்னும் சென்சிட்டிவ். அதனால கண்ணு கீழே நான் இங்கே யூஸ் பண்ணல, இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப மைல்டாக தான் போடுறேன். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிங்க, த்ரெட்டிங் வந்து பண்ணலாமா அப்பர் லிப் த்ரெட்டிங்னு சொல்லிட்டு. நான் வந்து த்ரெட்டிங் வந்து பல வருஷமாக பண்ணதே கிடையாது. எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே மீசை இருக்கும், நான் வந்து பண்ணவே கிடையாது. எல்லாருமே கேட்பாங்க கொஞ்சம் ஃபேராக இருக்கனால அது நல்லா வேற தெரியுமா, எல்லாருமே திடீர்னு கேட்பாங்க ஏ பீஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. ஆமாம் ஆமான்னு விட்டுருவேன். அப்புறம் நான் வந்து மீடியா வந்துட்டோம். அப்போ கூட நான் வந்து என்ன சொல்வேன், இல்லை அது எடுத்தால் நிறையா வளரும் அதனால நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மேக்கப் போட்டு போட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போ இங்கே மட்டும் மேக்கப் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். பட் நான் ரொம்ப ஷோராக இருந்தேன் பண்ணால் திக்காக வளர்ந்துடும், பண்ணவே கூடாது அப்படின்றது. அப்புறம் வந்து வெட்டிங் டைம் வந்துச்சு. சரி ரொம்ப மனசு கேட்காம சரி வெட்டிங் தானே, இனிமேல் ஆனாலும் பரவாயில்ல, வெட்டிங் லைஃப்பில் ஒரு வாட்டி இந்த வாட்டி நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு த்ரெட்டிங் பண்ணிட்டு அப்பர் லிப் த்ரெட்டிங்கும் பண்ணேன். பண்ணோடனே ஃபேஸ் வந்து எனக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ பிடிச்சிது. அதுலேருந்து செல்ஃப் த்ரெட்டிங் கற்றுக்கிட்டேன், நானே எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. சும்மா ஷூட் போகிறோமா ஒன்று ரெண்டு மூணு மட்டும் அங்கே எங்கே வளர்ந்துருக்கோம் அதை மட்டும் எடுத்துருவேன். அதாவது திக்காக ஃபுல்லாலாம் வளரல மீசை மாதிரி. நீங்கள் அந்த மீசையோடே இருந்து கான்ஃபிடென்ஸ் லோ ஆகி எல்லாரும் அதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்பர் லிப் த்ரெட்டிங் பண்ணுறது ரொம்ப பரவாயில்ல. ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதுவும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். இன்னும் என்கிட்ட வந்து இவ்வளோ ஹனி அண்ட் சுகர் மிக்சர் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து காலுக்கும் கைக்கும் போட்டிங்கன்னா செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதனால் நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கை அண்ட் காலில் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்கள் கையில் இருக்க டெட் ஸ்கின் வந்துடும், கை வந்து டேனாக இருந்துச்சுன்னா வந்துடும். கையை வந்து என்ன தான் சோப் போட்டு கழுனாலும் சும்மா ஒரு கடமைக்கேன்னு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கின் கிடைக்கும். உங்கள் கை பார்க்க உங்களுக்கே பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்.
skin la vandu elasticity ah irukiradhu vandu romba important namma vandu day to day life la irukka example oda sollona or rubber band vandu rendu vaati dhaan podanum ana ponytail podanum vengla pudhu rubber band tight ah irukra rubber band la neenga 2 times sutnale ponytail potralam suppose and the rubber band vandu romba loose aichuna உங்களுக்கு அஞ்சு வாட்டி சுத்தினா தான் ஃபோனே டெய்லர் போட முடியும் ரெண்டு வாட்டியில் போட முடியாது அதுதான் வந்து ஏஜிங் மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப இழுத்துருச்சுன்னு அர்த்தம் அந்த ரப்பர் பேண்டே பிஞ்சிச்சுன்னா எப்படியோ அதுதான் வந்து உங்கள் ஸ்கின் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த எலாஸ்டிசிட்டியே போயிடும் டோட்டலாக அந்த எலாஸ்டிக் பேண்டே அருந்தால் எப்படியா அந்த மாதிரி தான் ஸோ பேண்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு டைட்டாகவே நம்ம வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கின் வந்து டைட்டாகவே வச்சுக்கணும் யங்காகவே வச்சுக்கணும்னா எப்பவுமே அதுக்கு வந்து தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு மாய்ச்சர் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அதனால தான் இந்த ஃபேஷியலே உங்களுக்கு காட்டுறேன் பால் நான் காட்டின எல்லா விஷயங்களுமே வந்து அந்த மாய்ச்சர் அப்படியே தக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிட்டோம் ஸ்க்ரப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்கின் வந்து கெட்ட டெட் ஸ்கின்ஸ்லாம் போயிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாரி வந்து லைட் போட்டு வந்தேன் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரான ஸ்கின் நமக்கு வந்து ஃப்ரெஷ் அண்ட் பேரான ஸ்கின் இருக்குது இந்த ஸ்கின்ல வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க் போட போகிறோம் இப்போ வந்து ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எல்லா இடத்துலையும் பிகாஸ் நமக்கு ஈஸி அப்படியே எடுத்து போட்டுட்டு நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆல்சோ வந்து நல்ல ஒரு மாய்ச்சர் வந்து உங்கள் ஸ்கின்க்கு வந்து அது கொடுக்கும் அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஷீட் மாஸ்க் வந்து தி டெர்மோக்கோட 5% நியாசைனமைட் ஷீட் மாஸ்க் ஸோ 5% நியாசைனமைட் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே இந்த டெர்மோக்கோட ஷீட் மாஸ்க் தான் நியாசைனமைட் அப்படிங்கிறது உங்களோட ஆக்னி மார்க்கை வந்து குறைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட் ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எப்போயோ பிம்பிள் வந்துருக்கும் அந்த பிம்பிள் வந்து போயும் இருந்திருக்கும் ஆனால் அந்த மார்க் வந்து போயே இருந்திருக்காது அண்ட் பிளெமிஷஸ்ன்னு சொல்லுவாங்க டாட் டாட் டாட்டாக இருக்கும் அது எங்கேருந்து வந்தது பிம்பிள் கூட வந்திருக்காது ஆனால் ஒரு மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக டாட் டாட்டாக இருக்கும் எங்கடா அது வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த பிளெமிஷஸ்லாம் போகிறதுக்கு தான் வந்து நியாசைனமைட் அப்படிங்கிற விஷயம் வந்து யூஸ் ஆகும் அதுதான் இந்த ஷீட் மாஸ்க் ஃபுல்லாக வந்து வச்சிருக்காங்க அது வந்து 5% வச்சுருக்காங்க அண்ட் இதில் வந்து ஹைலூரானிக் ஆசிடும் இருக்குது ஹைலூரானிக் ஆசிட்னு என்ன தெரியுமா நம்ம ஸ்கின்ல இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அந்த வாட்டர் கண்டென்ட் அதை வந்து உள்ளுக்குள்ளேயே தக்க வைக்கிறது ஸோ அப்போ வந்து அந்த நான் சொன்ன அந்த எலாஸ்டிசிட்டி ரப்பர் பேண்ட் கான்செப்ட் இருக்கு இல்லையா அது வந்து டைட்டாகவே இருக்கும் அதுதான் கான்செப்ட்டு ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து நான் போட போகிறேன் ஆக்னி மார்க் மட்டும் இல்லை ரிங்கிள்ஸ் கண்ணு கீழே வந்து ரிங்கிள்ஸ் வருது ஃபேஸ் வந்து சீக்கிரமாக சுருங்கிறது ஏஜிங் ஆகிற மாதிரி இருக்கிறது மெயினாக 30+ இருக்கவங்களுக்கு அது எல்லாத்தையுமே வந்து இந்த நியாசைனமைட் வந்து அப்படியே தடுத்துரும் இது ஈஸியான வேலை ஆக்சுவலி இந்த ஷீட் மாஸ்க்கெல்லாம் போட்டோமா ஒன் நேரம் படுத்தோமான்னு இருக்கும் நாளைக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து ஷூட் ஆனால் சென்னை ஃபுல்லாக எங்கள் வலசராக்கம் ஏரியாவில் தண்ணி நிற்கலை ஆனால் சென்னையில் நிறைய இடங்களில் வந்து தண்ணி நிற்குது ஸோ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அந்த மழை கொஞ்சம் நின்னா நல்லாயிருக்கும் ஆனால் பெஞ்சிட்டே இருக்குது வெளியே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில செம்ம மழை இன்றைக்கும் இந்த ஷீட் மாஸ்கில் வந்து எந்த ஸ்மெல்லுமே வரல சில ஷீட் மாஸ்கில் வந்து என்ன ஃப்ளேவர்னு எழுதியிருக்காங்களோ அந்த ஸ்மெல் பயங்கரமாக வரும் அப்போ என்ன ஆகுனா அதில் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த எசன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு நல்லது கிடையாது பட் இது வந்து எந்த ஸ்மெல்லுமே வரவே இல்லை ஆல்சோ நியாசைனமைடுங்கிறது விட்டமின் B3 ஒரு ஃபார்மு உங்களோட டார்க் ஸ்பாட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடனே கம்மி பண்ணிடும் அண்ட் இது யூஸ் பண்ணவங்களும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்கக்கா இது ஒர்க் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்டீங்க ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகுதா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது ஒரு ஒருத்தர் ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அந்தந்த ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணும் தி டெர்மோகோ ஸ்கின் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் உங்கள் ஸ்கின் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் என்ன டைப் அதுக்கு எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு அதுவே உங்களுக்கு ஈஸியாக சஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும் தி டெர்மோகோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே டெர்மட்டாலஜிஸ்டால டிசைன் பண்ணப்பட்டது அண்ட் எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ இந்த ஷீட் மாஸ்க் வந்து 15-20 minutes போட்டு நல்லா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் பேக்கிங் அழகாக இருக்குது நான் மாஸ்கோடய இப்போ எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன் ஓகே இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட எசன்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்குள்ளே இருக்கும் அதை வந்து அப்படியே நீங்கள் ஜென்டலாக உங்கள் ஸ்கின்குள்ளே வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க அண்ட் இந்த ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் வாங்கணுன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபரும் கிடைக்கும் அது இல்லாமல் இது வந்து அமேசான் நைக்கா அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஃப்ரூட் மசாஜ் கொடுக்க போகிறேன் என்னென்னா வந்து வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் இதை வந்து நான் ஹனி பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி இதுக்குள்ளே போட போகிறேன் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு ஹனி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க இதை வாஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி தோலோட வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பனானா வந்து சரியான ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் இதை வந்து நான் நல்லா நசுக்கிட்டேன் என்னோடய கையிலேயே இதில் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்த மில்க் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் வேணானாலும் வேணாம் உங்களுக்கு எனக்கு மில்க் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஸ்கின்ல அந்த மில்க் ஃபீல் அதனால நான் திரும்பி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு கால் வாழைப்பழங்க அதுக்கே எவ்வளோ வந்துட்டு போகிறேன் உங்களுக்கு வந்து இதுவே போதுமானது இந்த என் கையில் இருக்கிறதே போதுமானது ஆக்சுவலி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்களே கூட திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கை யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் ஏதாவது வச்சு ஸ்குவாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கைப்படாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 times அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஜென்ரலி ஃபேஸில் எது அப்ளை பண்ணாலும் அதை ஹேண்ட்ஸ்லேயே அப்ளை பண்ணுவேன் அது என்னோடய ஹேபிட்டு இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணல வீட்டு ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் கழுத்துலேயும் போட்டுக்கலாம்
பட் நான் இப்போ இந்த ட்ரெஸ்ல வெளியே கிளம்புறதுனால நான் அப்படியே ஃபேஸை மட்டும் போடுறேன். கொஞ்சம் எக்கி ஃபீலிங்காக தான் இருக்கும். ஒரு 5 minutes இப்படியே விழிட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஓகே கேர்ள்ஸ், ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் எந்த விதமான மேக்கப்பும் போடல. அப்படியே உங்களுக்கு ராவாக எப்படி நான் வீட்டில் செய்வனோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி காட்டியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாக நிறைய தண்ணி வந்து உள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டால் வர ஃபீல். ஸோ மாய்ஸ்சரைசர் போடாமலே உங்களுக்கு போட்ட ஃபீல் கிடைக்கும். இதுக்கு மேலே நீங்கள் திரும்பி மாய்ஸ்சரைசர் போடணும். அப்போ தான் ஸ்கின் வந்து எப்பவுமே யங்காகவே இருக்கும். ஸோ நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுற விஷயத்தை உங்களுக்காக காட்டினேன். அண்ட் மறக்காமல் நான் சொன்னது டெர்மோகோவோட 5% நியாசனமே ஷீட் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.